தகவல் அறியும் சட்டத்தை அமல்படுத்துவதில் மத்திய தகவல் ஆணைய உத்தரவுக்கு கட்டுப்படாத பாரதிய ஜனதா, காங்கிரஸ் உள்ளிட்ட 6 முக்கிய கட்சிகளின் தலைவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு காங்கிரஸ், பாரதிய ஜனதா, தேசியவாத காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், பகுஜன் சமாஜ் கட்சி ஆகிய கட்சிகள் கட்டுப்பட வேண்டும் என்று கடந்த ஆண்டு ஜூன் 3 தேதி முக்கிய உத்தரவு ஒன்றை மத்திய தகவல் ஆணையம் பிறப்பித்தது. ஆனால் மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவுக்கு இதுவரை எந்த கட்சியும் கட்டுப்படவும் இல்லை. ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து எந்த நீதிமன்றத்திலும் முறையீடு செய்யவும் இல்லை. இந்நிலையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டுமென பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு கட்டுப்பட மறுத்த தங்களது கட்சிகளின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று கேட்டு காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட 6 கட்சிகளுக்கும் மத்திய தகவல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் சோனியா, பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி, மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டுமெனவும் மத்திய தகவல் ஆணையம் கெடு விதித்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டப்படி கேட்கப்படும் தகவல்களை அளிக்காவிட்டால் அது சட்டப்படி குற்றம். அதோடு அரசு அமைப்பின் பொது தகவல் அலுவலருக்கு நாள் ஒன்றுக்கு 250 ரூபாய் அபராதம் விதிக்கவும் வகை செய்கிறது.